இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்டேட்டை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குரு நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். தலைப்புச் செய்திகள். துறைமுகங்களில் முத்திரை பதித்த கேபிபிஎல் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ எம்சிடிபிஎல் ஆபரேஷன் குழுவினர் வெகு நாட்களாக எதிர்கொண்டு வந்த சவாலான பிரச்சினைக்கு தீர்வு கண்ட நமது பால்கோ 1200 மெக்கானிக்கல் குழுவினர் பிஎம் மூலமாக பேட்டரி பேங்கின் பழுதை கண்டறிந்து முன்கூட்டியே சரி செய்த ஜேஎஸ்டபிள்யூ இபிஎல் எலக்ட்ரிக்கல் குழுவினர் கிளையண்டிடம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் சான்றிதழ் பெற்ற AHP CPP டெஸ்க் இன்ஜினியர் PLC லாஜிக்கில் மாடிஃபிகேஷன் செய்து MSC நம்பகத்தன்மையை மேம்படுத்திய IPP C&I குழுவினர் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். துறைமுகங்களில் முத்திரை பதித்த கேபிபிஎல் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ எம்சிடிபிஎல் ஆபரேஷன் குழுவினர் துறைமுகங்களில் மேற்கொள்ளக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணியில் நமது நிறுவனம் பணியெடுத்த அத்தனை துறைமுகங்களிலும் புதிய சாதனைகளை படைத்து தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அவ்வாறு துறைமுகங்களில் கிளைண்ட் நமது குழுவினருக்கு நிர்ணயிக்கும் இலக்கை உரிய நேரத்திற்குள் அன்லோடிங் பணி மற்றும் PWWD பர் வதர் ஒர்க்கிங் டே மெயின்டைன் செய்து எந்த ஒரு தாமதமும் இன்றி சவால் மிக்க பணியினை வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது கேபிபிஎல் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ எம்சிடிபிஎல் துறைமுகங்களிலும் புதிய முத்திரை பதித்துள்ளனர். அவற்றை கீழ்கண்டவாறு காணலாம். காரைக்கால் துறைமுகம் கேபிபிஎல் 27/3/2021 அன்று MV அனிமா வேசலில் இருந்து 55,000 மெட்ரிக் டன் பெட்கோக்கை 30:15 அன்லோடி செய்தும் எவரேஜ் PWWD 44,315 மெட்ரிக் டன் மெயின்டைன் செய்து அதிகபட்ச சாதனையாக கருதப்படுகிறது. இதுகுறித்து ஆபரேஷன் HOD மிஸ்டர் ரகுநாதன் அவர்கள் கூறுகையில் துல்லியமான திட்டமிடல் மற்றும் பணியினை பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி குறிப்பிட்ட நேரத்துக்குள் அன்லோடிங் பணியினை மேற்கொண்டதன் மூலம் இச்சாதனை சாத்தியமாயிற்று என்று கூறினார். மேலும் கேபிபிஎல் போர்ட் கோ கேப்டன் விஜய் நெக்கோடமஸ் அவர்களும் மற்றும் GM மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் EMD GM மிஸ்டர் அறிவழகன் அவர்களும் ஆபரேஷன் AGM மிஸ்டர் ராமலிங்கம் மற்றும் மிஸ்டர் அண்ணாதுரை அவர்களும் தங்களது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு வருங்காலங்களில் சிறப்பாக பணியாற்ற ஊக்குப்படுத்தினார்கள். நமது ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் எம் தீபக்குமார் அவர்களும் நமது குழுவினருக்கு தங்களது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டனர். மேங்களூர் துறைமுகம் JSW MCTPL 7/4/2021 அன்று MV குளோரியஸ் வைண்ட் வேசலில் இருந்து 24 59,400 மெட்ரிக் டன் ஸ்டீம் கோலை அன்லோடிங் செய்து புதிய சாதனை படைத்துள்ளனர். இதற்கு முன்பு 5/11/2020 அன்று 57,585 மெட்ரிக் டன் ஸ்டீம் கோலை அன்லோடிங் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து ஆபரேஷன் HOD மிஸ்டர் எஸ் அண்டோனி ராஜ் அவர்கள் கூறுகையில் ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் KS மணிகண்டன் அவர்களின் வழிகாட்டுதலும் துல்லியமான திட்டமிடுதலின் மூலம் இச்சாதனை சாத்தியமாயிற்று என்று கூறினார். மேலும் JSW MCTPL போர்ட் ஹெட் மிஸ்டர் சதீஷ் பாபு அவர்கள் தங்களது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டனர். நமது ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் KS மணிகண்டன் அவர்களும் தமது குழுவினருக்கு தங்களது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டனர். வெகு நாட்களாக எதிர்கொண்டு வந்த சவாலான பிரச்சினைக்கு உகந்த நேரத்தில் தீர்வு கண்ட நமது பால்கோ 1200 மெக்கானிக்கல் குழுவினர் நமது பால்கோ 1200 TT ட்ரக்கில் இருந்து நிலக்கரியை கன்வேர் மூலம் எடுத்துச் செல்ல அப்ரோன் ஃபீடர் ஆனது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அப்ரோன் ஃபீடர் ஆனது தொடர்ந்து இயங்குவதால் இயந்திரத்தில் அனைத்து பாகங்களும் தேய்மானம் அடைந்து ஃபீடர் பிளேட் செயின் டிரைவ் அண்ட் டிரைவன் ஸ்ப்ராக்கெட் அடிக்கடி பழுது ஏற்பட்டு வண்ணம் இருந்து வந்தது. ஒருமுறை இதில் செயின் சேதமடைந்தால் அதனை சரி செய்வதற்கு சராசரியாக 24 அதிகப்படியான மனித வளமும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனால் இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறைந்து நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக ட்ரக்கில் இருந்து நிலக்கரியை அன்லோடிங் செய்வதற்கு கடினமாக இருந்து வந்தது. இதற்கு தீர்வு காண முனைந்த நமது மெக்கானிக்கல் குழுவினர் அப்ரோன் ஃபீடரில் உள்ள அனைத்து பாகங்களும் தேய்மானம் அடைந்திருப்பதை கண்டறிந்து அதனை மாற்றி அமைக்க வேண்டுமென கிளைண்டிடம் தெரிவித்தனர். மேலும் இவ்வகை AFD இல் இதுவரை எந்த பாகத்தையும் நமது பணியாளர்கள் மாற்றி
அமைக்காததால் ஓஇஎம் உதவியுடன் மாற்றுவதற்கு கிளைண்டிடம் பரிந்துரைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கான புதிய உதிரி பாகங்களை அவசர கால அடிப்படையில் பெற்றனர். ஆனால் கோவிட் 19 காரணமாக ஓஇஎம்மிலிருந்து பணியாளர்கள் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் இயந்திரத்தின் நம்பகத்தன்மை வெகுவாக குறைந்து கொண்டே இருந்து வந்தது. அதனால் இதனை நமது மெக்கானிக்கல் குழுவினரே மாற்றுவதாக கிளைண்டிடம் தெரிவித்து ஓஇஎம் இடமிருந்து செய்முறை விளக்கங்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் மாற்றுவதற்கான கால அட்டவணையை தயாரித்து கிளைண்டிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் அவர்களின் ஒப்புதலுடன் ரெசிடென்ட் மேனேஜர்ஸ் திரு பி செந்தில்குமார், திரு பிரகாஷ்குமார் கோர் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் முறையான திட்டமிடுதலுடன் ஒவ்வொரு பாகங்களாக ஃபீடர் பிளேட், செயின், டிரைவ், டிரைவன் ஸ்ப்ராக்கெட், போத் சைட் பேரிங் வித் பிளம்பர் பிளாக் அண்ட் ஆல் பேன் பிளேட் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி வெற்றிகரமாக மாற்றியமைத்தனர். அத்துடன் இந்த ஷட்டவுனின் முக்கியத்துவத்தினை அறிந்து மேலும் சில பணிகளை செய்து முடித்தனர். அவை BC1 200 மீட்டர் பெல்ட், TT டைவர்டர் கேட், பிரிசம் கேட் ஏரியா பிளேட் ஆகியவற்றை மாற்றி அமைத்துள்ளனர். இதனால் மனிதவள விரயம் குறைக்கப்பட்டு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை அதிகரித்ததோடு ட்ரக் அன்லோடிங் டிலே வெகுவாக குறைக்கப்பட்டது. இப்பணியினை வெற்றிகரமாக செய்து முடித்த நமது குழுவினரை வேதாந்தா பிளான்ட் ஹெட் ONM மிஸ்டர் பிபிலேந்து மகாபாத்ரா அவர்கள் நமது மெக்கானிக்கல் குழுவினரை மின் அஞ்சல் மூலமாக தனது பாராட்டினை தெரிவித்தார். மற்றும் அதனைத் தொடர்ந்து நமது நிறுவனத்தின் ரெசிடென்ட் மேனேஜர்ஸ் திரு பி செந்தில்குமார் மற்றும் திரு பிரகாஷ் கோர் அவர்கள் CHP மெக்கானிக்கல் குழுவினரை வெகுவாக பாராட்டியுள்ளார்கள். PM மூலமாக பேட்டரி பேங்கின் பழுதை முன்கூட்டியே கண்டறிந்து சரி செய்த நமது JSW EBL எலக்ட்ரிக்கல் குழுவினர் சிறந்த பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்பது இயந்திரங்களில் ஏற்படவிருக்கும் பழுதுகளை முன்கூட்டியே கண்டறிந்து பழுதுகளை தவிர்ப்பதாகும். இதனை கருத்தில் கொண்டு நமது நிறுவனத்தில் இயந்திரங்களுக்கு ஏற்றவாறு உரிய கால இடைவெளியில் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செய்து பழுதுகளை கண்டறிந்து தவிர்த்து வருகிறோம். இதே போல் நமது JSW EBL சைட்டில் உள்ள 10 KVA பேட்டரி பேங்கை பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செய்த போது பேட்டரி பேங்கில் உள்ள அனைத்து 30 பேட்டரிகளின் செயல்திறனானது குறைந்து கொண்டிருப்பதை நமது எலக்ட்ரிக்கல் குழுவினர் கண்டறிந்தனர். இதனால் தளத்தில் ஏதேனும் பிளாக் அவுட் அல்லது மின் மூலங்களில் பவர் சோர்ஸ் இடையூறு ஏற்பட்டால் DCS-ன் நம்பகத்தன்மை கேள்விக்குரியே. இதனால் இயந்திரங்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பில் ஏற்படும் விளைவுகள் கிளைண்டிடம் தெரிவித்து இப்பணிக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்ற பின் பேட்டரி பேங்கில் உள்ள 30 பேட்டரிகளையும் உரிய நேரத்துக்குள் மாற்றி அமைத்தனர். இதன் பயனாக பேட்டரிகளின் செயல்திறன் அதிகரிக்கப்பட்டதோடு தேவையற்ற பழுதுகளும் தவிர்க்கப்பட்டு DCS-ன் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பணியினை சிறப்பாகவும் மற்றும் உரிய நேரத்தில் செய்ததை JSW கிளைண்ட் மிஸ்டர் வினோத் குமார் ஜிந்தல் ஹெட் LHS அண்ட் லைம் ONM மின்னஞ்சல் வாயிலாக பாராட்டினார். மேலும் ரெசிடென்ட் மேனேஜர் திரு எம் பிரேம்குமார் எலக்ட்ரிக்கல் குழுவினருக்கு தனது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டார். கிளைண்டிடம் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் சான்றிதழ் பெற்ற HP CPP டெஸ்க் இன்ஜினியர் நமது நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதிலும் அவர்களுக்கு துறை சார்ந்த பயிற்சியை வழங்கி ஊக்கப்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்பயிற்சியின் பலனாய் நமது பணியாளர்களுக்கு எந்த ஒரு சவாலான பணியினையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு கொடுக்கப்பட்ட இலக்கை குறித்த நேரத்தில் எந்த ஒரு இடையூறு தாமதமும் இன்றி இலக்கினை அடைந்து சாதனை படைத்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த மார்ச் 2021 மாதம் சிறப்பான முறையில் ஆஷினை எவக்யூட் செய்து HP CPP ஆபரேஷன் டெஸ்க் இன்ஜினியர் திரு மகேந்திர ரெட்டி அவர்களுக்கு மார்ச் 2021 மாதத்திற்கான அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் சான்றிதழை HP CPP கிளைண்ட் KEPCO KPS-ன் ஆபரேஷன் மேனேஜர் திரு ஹனி சிங் அவர்கள் வழங்கி ஊக்கப்படுத்தியுள்ளார். இது குறித்து திரு மகேந்திர ரெட்டி அவர்கள் கூறுகையில் இச்சிறப்பான பணியினை மேற்கொள்ள HP ஆபரேஷன் துறையில் அளிக்கப்பட்ட டெக்னிக்கல் ஆன் ஜாப் ட்ரைனிங் மற்றும் ஸ்டாண்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜரை SOP முறையாக செயல்படுத்தியதால் சாட்சியமாயிற்று என்றும் ஊக்கப்படுத்திய ரெசிடென்ட் மேனேஜர் திரு ஆர் அசோக்குமார் அவர்களுக்கும் டிபுட்டி ரெசிடென்ட் மேனேஜர் திரு ஆர் சரவணன் அவர்களுக்கும் ஆபரேஷன் HOD திரு சுதாகர் அவர்களுக்கும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மேலும் RM மற்றும் DRM அவர்கள் திரு மகேந்திர ரெட்டி அவர்களுக்கு தங்களது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டனர்.
பிஎல்சி லாஜிக்கல் மோடிபிகேஷன் செய்து எம்எஸ்களில் நம்பகத்தன்மையை மேம்படுத்திய ஐபிபி சிஎன்ஐ குழுவினர். நமது ஜார்சுடா ஐபிபி சைட்டில் 4 ஹேங்கிங் மேக்னெட்டிக் செப்பரேட்டர்ஸ், 5 இன்லைன் மேக்னெட்டிக் செப்பரேட்டர் மற்றும் 1 கிராஸ் பெல்ட் மேக்னெட்டிக் செப்பரேட்டர் உள்ளன. இந்த மேக்னெட்டிக் செப்பரேட்டர்களில் அடிக்கடி கோயில் ஃபெயிலியர், பம்ப் ஃபெயிலியர் மற்றும் ரெக்டிஃபயர் ஃபெயிலியர் ஏற்பட்டு வந்தன. இதனால் இந்த மேக்னெட்டிக் செப்பரேட்டர்களில் அவைலபிலிட்டி ஆனது குறைந்து கொண்டே வந்தது. இதனை நமது சிஎன்ஐ குழுவினர் ஆராயும் போது கன்வேயர் ஸ்டாப் ஆன பிறகும் மேக்னெட்டிக் செப்பரேட்டர் தொடர்ச்சியாக இயங்குவதை கண்டறிந்தனர். பிறகு இதனை சரி செய்யும் வகையில் நமது சிஎன்ஐ குழுவினர் இணைந்து கன்வேயர்கள் எப்பொழுதெல்லாம் ஸ்டாப் ஆகிறதோ அப்போதெல்லாம் மேக்னெட்டிக் செப்பரேட்டர் ஆனது 10 நிமிடங்களில் தானாகவே நிற்கும்படி பிஎல்சி லாஜிக்கில் மோடிபிகேஷன் செய்துள்ளனர். இதனால் மேக்னெட்டிக் செப்பரேட்டர்களில் ஏற்படும் பழுதுகள் குறைந்து எம்எஸ்களில் நம்பகத்தன்மையும் மேன்மேலும் அதிகரித்துள்ளது. இதுபோன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குரு நியூஸில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் குரு மீடியா. உங்களுக்காக தொகுத்து வழங்கியது பிடிஎஸ் சிவகுமார். நன்றி, வணக்கம்.